அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குணம்னா என்ன குணத்தை சொல்லுவீங்க? என்ன கேரக்டர் ரொம்ப என்ன அதே சிம்பிளிசிட்டி ஆஸ் வெல் அஸ் ஸ்மைல். அவங்களோட ஸ்மைல் என்னன்னா வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் வந்து அப்போ சொல்லுவாங்க சிரிச்சுட்டே இருந்தா வந்து லைக் வி கேன் வின் அப்படின்னுவாங்க. அவங்களுடைய என்ன விடா முயற்சின்னு சொல்லலாம். எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுது? அப்போ வளர ஸ்டேஜ்லேருந்து கூட இருந்துட்டேன். லைக் அதாவது நாங்கள் லோடு இறக்கியிருக்கோம், லோடு இறக்கி கூட்ஸ் வரும்போது நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி லோடெலாம் இறக்கி அதை டெலிவரியும் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு உங்கள் பையனை சும்மா சொல்லாதப்பா நீ அப்படின்னு அதுக்கு சார் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டோடய வர முடியாது சார் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். காலையில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் எப்போ ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னு வரும். மதியம் டைம்லலாம் வந்து சார் இந்த ஆர்டர்ஸ் விஷயம் என்ன இருக்குது, அந்த இடத்துல ஸ்டாக் வரல, இந்த இது வரல, பேமெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். சாயங்காலம் ஒரு 6 மணிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எங்கே மீட் பண்ணலான்னு வரும். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். அப்பப்போ நடுவில் எங்கள் வீட்டம்மா வந்து அப்பப்போ செக் பண்ணிமா என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்கன்னு அது ஒரு வாட்ச் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. எனக்கு உங்களை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு கேட்கணும்னு தோன்றது வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி, பிகாஸ் அப்பா சச் அ பிக் பிஸ்னஸ் மேன், வசந்த் அண்ட் கோ அப்படின்றது வந்து சென்னையில் வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு 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 ஸ்தாபனம். அங்கேயும் வந்து எப்படி சினிமா சம்பந்தமே இல்லாமல் ஒரு சினிமா? கண்டிப்பாக நானும் சினிமாவில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்றது தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து மிர்ச்சி சிவா வந்து ஒரு எங்களுடைய இவெண்ட்டை நாங்கள் ஒன்று பண்ணும்போது அதில் பழக்கமான சிவா மூலிமா வந்து எனக்கு யுவன் பழக்கம் பண்ணார். யுவனை மீட் பண்ண அப்பப்போ ஆஃபீஸ் முடிச்சு ஸ்டுடியோ போவேன். அப்போ வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது யுவனோட கீபோர்ட் அசிஸ்டன்ட் பிரேம்ஜி அப்போ ஓகே. ஸோ அப்படி வந்து நாங்கள் பழக்கம் பண்ணணும். பழக்கம் பண்ணிட்டு நாங்கள் ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெங்கட் பிரபுவனை வந்து யுவனுக்கு வந்து கதை சொல்ல வர்றார் இந்த சென்னை 20. அப்போ நம்ம அப்படியே இது பறக்க பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது யுவன் வந்து சொன்னார், ஆக்சுவலி யுவன் வந்து என் தம்பியை தான் சொன்னார். என் தம்பி தான் கொஞ்சம் என்னோட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நல்ல முடியெல்லாம் விட்டு பயங்கரமாக அடையிருமா, நம்ம அப்படியே சுற்றி சுற்றி உட்காந்துருமா, இல்லை தம்பியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நம்ம கேரக்டர் இவர் நல்லா இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஆடிஷன்லாம் கூப்பிட்டாங்க. என் ஆடிஷன்லாம் கூப்பிட்டும்போது சரண் அவங்க ஆஃபீஸில் நடக்கும் ஆடிஷன் கூப்பிட்டு கையில் அடி ஒதுறது தக்க 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 தக்கன்னு. ஆனால் ஏதோ ஒரு டைலாக்லாம் கொடுத்தாங்க, ஏதோ பேசிட்டு இது பண்ணோம். கடைசியில் வந்து அந்த கோபி கேரக்டருக்கு கூப்பிட்டாங்க, அங்கேருந்து தான் அப்படியே ஆரம்பிச்சது. பட் ஆனால் மொதல் படத்துலேயே இப்படி ஒரு சரக்கு மாஸ்டர் மாதிரி வந்தீங்களே, எந்த ஒரு டேமேஜாகவும் ஃபீல் பண்ணலையா? பிகாஸ் கண்டிப்பாக ஒரு ஒரு பயம் இருக்கும்ல, அப்பா எதாவது சொல்லுவாரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபியர் இருந்தது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக உள்ளுக்குள்ள பயம் எனக்கு. அதே மாதிரி இந்த ஜல்சா பண்ணுங்கிற பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பாடுற மாதிரிலாம் இருந்தது. நான் வந்து சாங் லாஸ்ட் இதில் இருந்து எப்பட சொல்லப்பா இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரிலாம் இருக்காம்ப்பா அப்படின்னு. அப்போ வந்து டேய் பாத்திர ஏற்கனவே சினிமாவில் இருக்க இதெல்லாம் பண்ண பொண்ணு தர மாட்டாங்கடா அப்படின்னு. ஓ அவரோட ஒரே பிரச்சனை, ஆமாம் பொண்ணு கிடைக்காம போயிருப்பான்னு. அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லி நான் பிரபு நாட்டியும் கல்யாண் மாஸ்டர்டையும் சொன்னேன். அப்படியா சொன்னாங்க, சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸே மாற்றிட்டாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாக கிளாஸும் கையுமா சுற்றுற மாதிரியே இருக்கும். ஸோ வெங்கட் பிரபு வந்து கொண்டு வந்து இப்படி இறக்கி விட்டாரு. ஒரு முகேஷ் அம்பானி அனில் அம்பானி மாதிரி ஆக வேண்டிய ஒரு மேக்னெட், அது ஒரு அம்பானிக்கு பிறந்த ஒரு பிள்ளை மாதிரி இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து இப்படி ட்ராப் பண்ணிட்டாரு, எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக முத படத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு சௌரியங்கள்லாம் கிடைக்காது. அண்ட் தட் வாஸ் அ ஃபிலிம் டன் பை இட்ஸ் வெரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். லாட்ஸ் ஆஃப் பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியல, பிகாஸ் எனக்கு சினிமானா என்னன்னே தெரியாது. ஓ இந்த சலுகைகள்லாம் கிடைக்கும்ன்றதே தெரியாது எனக்கு. ஓகே, ஒரு கேரவேன் பார்க்குறதே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்படிதான் இருக்குமா கேரவேன் சொல்லி ஃபஸ்ட்டு படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணல கேரவேன்லாம். ரெண்டாவது மூணாவது படம் போகும்போது கேரவேன்னா இருக்கா நம்ம அப்படின்ற அளவுக்கு தான் தெரிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே புதுசு சென்னை 20 பார்த்தீங்கன்னா. பிரேமோ வந்து ஒரு மியூசிஷியனாக வந்து ஆக்டர் ஆனார், தோ அவர் சிம்பு படத்தை நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம். அப்புறம் ரிங்கு, அரவிந்த் ஆகாஷ், அரவிந்த் ஆகாஷ் தான் நடிச்சிருந்தா முன்னாடி. ஜெய், அரவிந்த் ஆகாஷ், நிதின் சத்யா, மூணு பேர் தான் முன்னாடி நடிச்சது. சிவாக்கும் ஃபஸ்ட் ஃபிலிம், அப்புறம் பிரசன்னா, எங்கள் டீமே புதுசு. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே 11 பேர் உட்காந்து சேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் கிண்டல் அடிக்கிறதா வந்து படத்தில் பாதி டைலாக வந்தது. ஸோ அதனால் வெங்கட் பிரபுனுக்கு கொஞ்சம் வேலையை ரொம்ப ஈஸி ஆகிட்டோம் நாங்கள். ஸோ வெங்கட் பிரபுக்கு ஆல்வேஸ் ஒரு ஒரு சாஃப்ட் சாஃப்ட் கார்னர்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு மென்டார் அந்த ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மரியாதை எப்போவுமே இருக்கும். அதாவது வந்து எங்கேயோ இருந்து நான் வந்து கூப்பிட்டு இந்த சினிமாவில் வந்து நீயும் நடி ஒன்னாலே முடியும், நம்ம நடிப்போமா என்னன்னு தெரியாது, டெய்லி வீட்டில் நடிக்கிறோம் அது வேறு விஷயம், ஆனால் ஸ்க்ரீன் முன்னாடி நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ அதையும் வந்து பண்ண வச்சது அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ அதனால் வந்து நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ உங்களை ஃபஸ்ட்டு கமிட் பண்ணிட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க இந்த படத்துலன்னு சொல்லிட்டு ஆடிஷன்லாம் போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வீட்டுக்கு போயிட்டு அப்படி நடிச்செல்லாம் ட்ரை பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
முன்னாடி பார்த்தாலே நம்ம முகத்தை பார்க்கும்போது டேலாக் வர மாட்டேது. சார் அதனால வந்து ஐயோ நம்ம இப்படி பண்ண அப்படியே இருமோ தப்பா இருமோ சொல்லி ஸோ கண்ணாடி முன்னாடி பாக்குறதே ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் பண்ணவே இல்லை. ஷூட்டிங் அப்பெல்லாம் சார் பிரேம் சார் கரெக்டா சார் நிதின் கரெக்டா அவங்கள்ட்ட தான் கேட்டுப்பேன். அவங்க ஓகே ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஓகே அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பேசின டயலாக் என்ன? ஆடிஷன்ஸ்ல பேசினது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ஸ்ல பேசி இது பண்ணது வந்து நம்ம இதனடா அந்த குஷ்கா வந்த சென்னை 28 அந்த பிரியாணி ஜல்சா பண்ணுங்கிற சாங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற டைலாக். ஆனால் வந்து படத்தில் டைலாகாக பேசுனது அந்த க்ளோஸ் அப் வச்சு பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா டே டே டேடேன்னு ஓடி வரும். அந்த ஸ்டெம்ப் அடிக்கிறதுக்கு அந்த பேட்டை வச்சு அடிப்பாங்க ஸ்லோவாக அடிக்கிறதா வரும். அந்த டே 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 ஓடி வரதே எனக்கு பதட்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த டைலாக்ஸ் அதெல்லாம் பேசிட்டுண்டே அதெல்லாம் இருந்துருச்சு. அந்த ஃபஸ்ட்டு அந்த டே 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 ஓடி போய் அந்த ஸ்டெம்ப் அடிக்கிற ஒரு சீன் இருக்கும் அதுக்கே வந்து பதறிடுச்சு. பட் ஹவு கான்ஃபிடென்ட் வே யூ அந்த படம் சென்னை 28 முடிகிறதுக்குள்ளே ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்து ஆஸ் அன் ஆக்டர் யூ ஃபெல்? இல்லை ஆக்டர்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே எப்படின்னா வந்து இப்போ நாலு பேர் ஒரு டைலாக் பேசுகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸு அதை வந்து யார் யார் என்னென்ன டைலாக் பேச போகிறோம் அப்படி தான் இருந்தது. ஸோ எங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கேஷுவலாக தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ அதை வந்து நாங்கள் படமாக பார்க்கும்போது தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது ஓஹோஹோ இவ்வளோ பண்ணியிருக்கோமா நம்ம அப்படின்னு. டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு ஆக்டிங் நம்மளாலே முடியுன்றது வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து பிரபு அண்ணன் ஆக்சுவலி நடிக்க வச்சது. இன்னொன்று வந்து சமுத்திரக்கணி அண்ணன் கண்டிப்பாக சொல்லி வரணும். ஏன்னா வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஷோவில் வந்து பார்த்த உடனே தம்பி நான் அடுத்த படம் பண்ணால் அதில் நீ நடிக்கிற அப்படின்னாங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு அப்புறம் நடிக்கிற ஐடியாவும் கிடையாது எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பார்த்து அவங்க ஓகே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த நாடோடிகளுக்கு கூப்பிட்டாங்க. சப்போ தான் இருந்துச்சு சம்திங் இஸ் தேர் நம்மள்ட்ட இருக்கிறனால தான் அண்ணன் இவ்வளோதோ வெயிட் பண்ணி நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்றது தான் சரி நம்மளால் நடிக்க முடியுமா அப்படின்றது. ஸோ அதனால் நாடோடிகள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்கிறபடி நேக் பண்ணி பண்ணுறது அங்கே தான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ திஸ் இஸ் சம்திங் வாட் ஐ பொசஸ் ஃபார் மை செல்ஃப். என்கிட்ட இது இருக்குது இந்த தனித்தன்மை என்கிட்ட மட்டுமே இருக்குது. இதனால் என்னை வந்து யார் எந்த டிரெக்டர் வேணால் என்கிட்ட வந்து கதை சொல்லலாம் அண்ட் அதுக்கு நான் மட்டுமே பொருந்துவேன்னு உங்ககிட்டேருந்து எந்த ஒரு குணாதிசயத்தை சொல்லுவீங்க? என்னை பொறுத்து சொல்லலாம் கலர் தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் திஸ் கலர் கலர் ஏன்னா அது வந்து இது ஒரு டிபிக்கல் திராவிடியன் கலர் அதாவது ஒரு தமிழனின் கலர்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த கலர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து நம்புகிறேன். அப்போ உங்கள் படத்துலலாம் நீங்கள் மேக்கப்பே போட மாட்டீங்களா? பாதி படத்தில் இது வரைக்கும் படிச்சுட்டு போடவே இல்லை. ஏதாவது விட மாட்டேங்கிறாங்க. எங்கெங்க அதிகபட்சம் ஃபாரின் கூட்டு போனால் பாண்டிச்சேரி தான் கூட்டு போகிறாங்க. எல்லா வெளிநாட்டுக்கும் கூட்டு போகிறோம். இங்கேருந்து டவுன் சவுத் தான் கூட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்குது மேக்கப் ரொம்ப ஏதாவது சாங்ஸில் ஏதாவது ஒரு இதெல்லாம் பண்ணிப்போம். மற்றபடினா முடிஞ்ச வரைக்கும் இந்த கருப்பு தான் வேணும் சார் அப்படின்னு தான் எல்லாம். அண்ட் விஜய் நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா யோர் கிரவுண்டட்னஸ். இட்ஸ் வெரி சிம்பிள் பர்சன். என்ன ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் இல்லை ஒரு ஒரு பெரிய பிகாஸ் டெஃபினட்டாக வந்து உங்களோட எம்பையரில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா யூ ஆர் த பாஸ். அது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் எம்பையர் வாட் ஹஸ் பீன் கிரியேட்டட் இல்லைங்களா. ரொம்ப ஒரு பெரிய ஸ்தாபனம் அது. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி தொலைக்காட்சி நிறுவனமும் இருக்குது. எவ்ரி திங் லைக் இட்ஸ் லைக் நைஸ் யோ பில்ட் த என்ன சொல்கிறது அந்த பில்டிங் வந்து இட்ஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். அப்படி இருந்தால் எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுது? எங்கள் அம்மா அப்பாவை தான் சொல்லும் உண்மையிலே அது வளர்த்த விதம் தான். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து வளர்கிற ஸ்டேஜ் அப்போ வளர்கிற ஸ்டேஜ்லேருந்து கூட இருந்துட்டேன். லைக் அதாவது நாங்கள் லோடும் இறக்கியிருக்கோம். லோடு இறக்கி கூட்ஸ் வரும்போது நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி லோடெலாம் இறக்கி அதை டெலிவரியும் கொடுத்துருக்குறேன். ஸோ கடையிலே இருந்திருக்கிறேன். ஸோ எல்லா ப்ராசஸ் தெரிஞ்சதுனால வந்து அப்பா கூட இருந்துட்டு ஏன்னா இன்னும் ஞாபகம் இருக்கு புல்லட்டில் போகிற காலத்துலேருந்து அதுக்கப்புறம் காரு காரு அந்த இன்னொரு காரு. ஸோ ஸ்கூலுக்கு ரிக்ஷாவில் தான் போவோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்சு 8th 9th வரைக்கும் நான் ரிக்ஷாவில் தான் போயிட்டு அப்புறம் 10th தான் வந்து ஆட்டோ அதுக்கப்புறம் ஸ்கூட்டி அந்த மாதிரி எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு. எடுத்த உடனே எதுவுமே வரல. காலேஜ் போய் செகண்ட் இயரில் தான் எனக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க. அதுவும் என் அக்கா ஓட்ட மாட்டேன்னு சொன்னனால அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருந்தனால வந்து நம்ம அந்த கிரவுண்ட் லெவலில் இருந்ததுனால அது அப்படியே பழகிருச்சு. என்னோட மைண்ட் செட் என்னென்ன வந்து எப்படி நான் எடுத்துக்கிட்டேன் திஸ் இஸ் வாட் யுவர் டேட் கிரியேட்டட். அது பேக்ரவுண்ட் நம்ம மைண்டில் ஏற்றிக்காமல் வந்து அப்பா பண்ணது நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு என் மைண்டை நான் சின்ன வயசுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணால தான் அது நம்ம ஒன்றுமே இல்லை அப்படி ஒரு மைண்டில் ஒரு ப்ரிப்பரேஷன். சரி அதனால ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்பா இது பண்ணது பட் எல்லாம் நான் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ஸ்பாயில் பிராண்ட்ஸ் அவங்க அப்பா பண்ணது ஸ்டில் அந்த ஒரு ஷோ. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இருக்கும்? இன்னும் இவன் இவ்வளோ சீன் போடுறான் மண்டபாலே நல்ல கொட்டலாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில பேர் பார்த்துருக்குறோம். சில பேர் நம்ம ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டும் இருந்திருக்கு. சில இடத்துல நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் வசந்த ஒரு பையனா சும்மா சொல்லாதப்பா நீ அப்படின்னு இல்லை நான் தாங்க அப்படின்னா இல்லைப்பா சும்மா இருப்பா அப்படின்றா அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டுருவேன்.
நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னப்பா நீ இப்படி வந்து நிற்கிற, நீ வசந்தகுமார் பையன்றே, அவர் அங்கே இருப்பார் இப்படி இருப்பார், இல்லைங்க நம்ம அந்த அளவுக்கு நம்பாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக நான் சொன்னேன், அதுக்கு சார் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டோடய வர முடியும் சார் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குணம்னா என்ன குணத்தை சொல்லுவீங்க? என்ன கேரக்டரோட ரொம்ப கேட்டா அதே சிம்பிளிசிட்டி ஆஸ் வெல் அஸ் ஸ்மைல். அவங்களோட ஸ்மைல் என்னன்னா வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் வந்து அப்போ சொல்லுவாங்க சிரிச்சுட்டே இருந்தால் வந்து லைக் வி கேன் வின் அப்படின்வாங்க. அவங்களுடைய என்ன விடா முயற்சின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு சேல்ஸ்மேனாக இருந்து ஒரு விஜிபியில் ஒரு சேல்ஸ்மேனாக வேலைக்கு ஜாயின் பண்ணி, ஆமாம் ஃபஸ்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணது விஜிபியில் சேல்ஸ்மேனாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேருந்து சேல்ஸ்மேன் ஆகி அங்கேருந்து ஒரு மேனேஜர் ஆகி அப்புறம் தனியாக ஒரு கடையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததில் வந்து அந்த சைக்கிள் ஃபுல்லாக நம்ம 1978 அப்போ தனியாக ஆரம்பித்தாங்க. நான் 83 பிறந்தேன். ஸோ 90s அந்த ஸ்லோவாக அந்த க்ரோத் வந்தது. ஸோ அதனால் அந்த சைக்கிள் ஃபுல்லாக நான் வளர்ந்து அந்த 7 பார்த்துட்டு இருந்ததுனால வந்து அப்படியே பழகிருச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதெல்லாம் அப்பா கிரியேட் பண்ணுது, நம்ம வேறு எதாவது பண்ணணும்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு இருக்கீங்க? லைக் அபவுட் 15 or 20 15 years டவுன் தி லேன், வென் உங்கள் பசங்க வந்து ஒரு டீனேஜ் வரப்போ நீங்கள் என்னவா இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இப்போ அப்பா எப்படி இருக்காங்களோ அதோட 3 மடங்கு மேலே இருக்கணும். அப்படியா? பிஸ்னஸ்ல சோ இட்ஸ் லைக் மெயின் எய்ம்ன்றது வந்து இட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ஆக்டிங் வந்து என்னன்னா முதல் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. பட் ஆனால் என்ன நான் ஒன்று ரிலைஸ் பண்ணா வந்து எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆக்டிங்ன்றது எவ்வளோ பேர் கனவுகளோட வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சான்சஸ் இல்லை. நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க முடியாது. பட் நமக்கு வருது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே, அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணுன்ற ரிலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் படங்கள் பண்ணிட்டு வரேன். அண்ட் விஜய், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே உட்காந்ததில் படப்படப்படப்படப்படம் பேச ஆரம்பிச்சிட்டோமா, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். உங்களோட ஃபோன் மேட்டரே கம்ப்ளீட்டாக நான் மறந்துட்டேன். ஆ சொல்லுங்கள். ஃபோன் வந்து ஆன் பண்ணி இங்கே வச்சு இங்கே வர ஃபோன் கால்ஸ்லாம் நீங்கள் இன்னும் எங்கள் முன்னாடி தான் பேசணும். ஸோ அது ஆனில் இருக்கா? ரொம்ப நேரமாக உங்கள் மடியில் இருக்கா நான் பார்த்தேன். பட் ஆனில் இருக்கா? ஆனில் தான் இருக்கு. அப்படிங்களா? ஸோ என்ன ஃபோன் கால் வந்தாலும் எங்கள் முன்னாடி தான் நீங்கள் பேசணும். அப்படிங்களா? என்ன மாதிரி ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வரும்? காலையில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் எப்போ ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னு வரும். மதிய டைம்லலாம் வந்து சார் இந்த ஆர்டர்ஸ் விஷயம் என்ன இருக்குது, அந்த இடத்துல ஸ்டாக் வரல, இந்த இது வரல, பேமெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். சாயங்காலம் ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் எங்கே மீட் பண்ணலான்னு வரும். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். அப்பப்போ நடுவில் எங்கள் வீட்டம்மா வந்து அப்பப்போ செக் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்கன்னு அது ஒரு வாட்ச் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். Tell me about your wife. என் ஒய்ஃப் நித்யா. 2010 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. May 19 கல்யாணம் ஆச்சு. May 20 என் பிறந்தநாள். ஸோ கல்யாணம் பிறந்தநாளும் அடுத்தடுத்த நாள் வந்ததுனால ஃபுல் செலிப்ரேஷன் செலிப்ரேஷன்ஸ் தான். ஓகே, என்னைக்காச்சும் ஐயோ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு யோசிக்கும் போது அடுத்த நாள் பிறந்த நாள் வந்துருது. பிறந்த நாள் வரும்போது முந்தின நாள் கல்யாண நாள் வந்துருது. ஸோ மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அண்ட் உங்கள் ஒய்ஃப் பற்றி சொல்லுங்கள், ஹவ் என்கரேஜிங் இஸ் ஷீ? இதில் என்னென்னா இதுவரைக்கும் எதுவும் கேட்கல. படம் நடிக்கிறதுக்கு வந்து அப்ஜெக்ஷனே பண்ணல. ஏன்னா வந்து எங்கள் இதில் வந்து நிறைய பெண்கள் பார்க்கும்போது வந்து எல்லோரும் வந்து பையனா சினிமாவில் இருக்காராமே வேண்டாம், சினிமாவில் இருக்காம வேண்டாம் அப்படின்ட்டு வந்து ஒரு நிறைய கழிச்சிட்டே வந்தாங்க. ஸோ இவனு ஃபஸ்ட்டு நான் சினிமாவும் நடிப்பேன் பிஸ்னஸும் பார்த்துப்பேன் ஓகேங்கன்றபோது சரின்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் சொல்லுவேன். ஆமாம், இது வரைக்கும் ஏதாவது ஒரு படத்தில் வந்துட்டு இந்த பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஹீரோயின் டச் பண்ணி நடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி ஸ்மூச்சிங் சீனு இந்த மாதிரிலாம் நடிக்கக்கூடாது எனக்கு, அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா கண்டிஷன்? சீன் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. பார்க்குறவங்களாச்சும் யாராவது கொடுக்க, அந்த மாதிரி சீன் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அந்த கேள்வி வர மாட்டேன். என்ன பார்க்குறவங்களா கொடுங்கன்னா என்ன, 4 இருவரும் சந்நிதிகள், இருவரும் சந்நிதிகள் படம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது பாருங்கன்னு கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை அது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது வாய்ஸ் சொல்லியிருக்காங்களா? நித்யா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த மாதிரி. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை.